Hi friends, welcome to Three Sisters Arts. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதை தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிட்டோம். இப்போது சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் போஸ்டர் கலர் ப்ரூஷைன் ப்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்ட்போர்ட் பீஸில் பெயிண்ட் பண்ணிடுங்க. இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க, ரெண்டு ரெக்டாங்கிள் பீஸையும் ஒன்றா ஒட்டிக்கோங்க. ரெக்டாங்கிள் பீஸை ஒன்றா ஒட்டியாச்சு. அடுத்து ஸ்கொயர் பீஸ் ரெண்டையும் எடுத்து ஒன்றா ஒட்டிக்கோங்க. இப்போ ரெண்டு ஸ்கொயர் பீஸஸையும் ஒட்டியாச்சு. அடுத்து செல்லோ டேப் எடுத்துக்கோங்க, ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ்லையும் சைடில் தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க. நாலு சைட்லையுமே ஒட்டிக்கோங்க. செலட்டை பட்டியாச்சு. இப்போ நான் இந்த ரோல் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து புக்குக்கு பைண்டிங் போடுற ஷீட்லலாம் இருக்கும். இது இல்லைன்னா ஒரு பேப்பர் 4-5 ஷீட்ஸ் இருக்கிற பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோலை 4 கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அந்த ரோலில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அடிச்சுக்கலாம். 4 பீஸ்க்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் க்ளூ கன் எடுத்து 4 கார்னர்லேயும் ஒட்ட போகிறேன். 4 பீஸுமே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்கொயர் பீஸை ஒட்டிக்கலாம். ஸ்கொயர் பீஸ் ஒட்டியாச்சு. மிச்சம் இருக்கிற கார்ட்போர்ட் பீஸை குட்டி குட்டி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. 8 பீஸ் கட் பண்ணிக்கோங்க.
8 பீசஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பீசஸா டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. டேப் போட்டோடனே உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸும் ஒரு ஸ்கொயர் பீஸும் எடுத்துக்கோங்க. வீடியோவில் கட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் டேப் போட்டு ஒட்டி உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் போஸ்டர் கலர் க்ரோம் எல்லோ பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணதும் அந்த ரெண்டு கார்ட்போர்ட் பீஸையும் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ க்ளூகன் போட்டு நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு நம்ம குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பீசஸை இது மேலே ஒட்டிக்கலாம். இப்போ நான் அந்த சின்ன ஷெல்ஃபில் க்ளூகன் அப்ளை பண்ணி பெரிய ஷெல்ஃபில் ஒட்ட போகிறேன். நல்லா ஒட்டின பிறகு பேப்பர் ரோலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பிளாக் பெயிண்ட் அடித்து சைடில் ஒட்டிக்கோங்க. நான் இந்த மினி ஷெல்ஃபில் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்னோடய ரிங்ஸ் அப்புறம் செயின்லாம் வச்சுருக்கேன். இது கலர் பேப்பரில் நான் பண்ணது தான். இந்த பாக்ஸ் எப்படி பண்ணேங்கிறது நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.